அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா டிஎன்பிசி அகாடமி வழங்கும் இன்றைய நடப்பு நிகழ்வுகளை நாம் பார்க்க இருக்கிறது 16/8/2018 அன்று நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகள். 2018-2019 நிதியாண்டுக்கான இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியை 7.4%லிருந்து 7.2% இந்தியா ரேட்டிங்ஸ் நிறுவனம் குறைத்துள்ளது. முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் உடல்நலக்குறைவின் காரணமாக காலமானார். காலமான நாள் 16/8/2018. இவர் பிஜேபி கட்சியை சார்ந்தவர். 3 முறை பிரதமராக இருந்துள்ளார். காங்கிரஸ் கட்சியை சாராத ஒருவர். 5 ஆண்டுகள் தொடர்ந்து பிரதமராக பதவி வகித்தவர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் தான். மேலும் இவர் பாகிஸ்தானுடனான கார்கில் போரில் 1999 போரில் வெற்றிக்கு காரணமானவரும் இவரே தான். இவர் ஆட்சியில் தான் பொக்ரானில் 1992 அணுகுண்டு சோதனை வெற்றிகரமாக செய்யப்பட்டது. வாஜ்பாயின் காலம் 1924-2018. தற்போதைய அட்டர்னி ஜெனரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா KK வேணுகோபால். ஆண்டுக்கு 800,000 அதிகமாக வருமானம் உள்ளவர்கள், பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைந்தவர்களாக கருதி அவர்களை கிரீமி லேயர் பட்டியலில் சேர்க்கும் நடைமுறையை மத்திய அரசு பின்பற்றி வருகிறது. ஆண்டுக்கு 800,000 அதிகமான வருமானம் உள்ளவர்கள், பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைந்தவர்களாக கருதி அவர்களை கிரீமி லேயர் பட்டியலில் சேர்க்கும் நடைமுறையை மத்திய அரசு பின்பற்றி வருகிறது. சர்வதேச பிபா கால்பந்து தரவரிசை பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பிபா கால்பந்து தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிரான்ஸ், 2ம் இடம் பெல்ஜியம், 3ம் இடம் பிரேசில், 4ம் இடம் குரேஷியா, 5வது இடம் உருகுவே, 96வது இடம் இந்தியா. 1 இடம் முன்னேறி 96வது இடத்திற்கு இந்தியா வந்துள்ளது. சர்வதேச பிபா கால்பந்து தரவரிசை பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. முதலிடத்தில் பிரான்ஸ், 2ம் இடம் பெல்ஜியம், 3ம் இடம் பிரேசில், 4ம் இடம் குரேஷியா, 5ம் இடம் உருகுவே, 96வது இடம் இந்தியா. பன்முக கலாச்சார பாதுகாப்பு மாநாடு நடைபெற்ற இடம் புதுடெல்லி. மாலியின் புதிய அதிபர் இப்ராஹிம் பூபக்கர் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார். மாலியின் புதிய அதிபராக இப்ராஹிம் பூபக்கர் கெய்டா மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார். மாலியின் தலைநகரம் பமாக்கோ. உடல் உறுப்புகளை இழந்தவர்களுக்கு மெய்நிகர் தொழில்நுட்பத்தின் மூலம் தொடு உணர்வை ஏற்படுத்தும் தொழில்நுட்பத்தை சுவிட்சர்லாந்து எக்கோல் பாலிடெக்னிக் பிடரலே டே லாசனே ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். அதாவது உடல் உறுப்புகளை இழந்தவர்களுக்கு மெய்நிகர் தொழில்நுட்பத்தின் மூலம் தொடு உணர்வை ஏற்படுத்தும் தொழில்நுட்பத்தை சுவிட்சர்லாந்து எக்கோல் பாலிடெக்னிக் பிடரலே டே லாசனே ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூஸாக அப்டேட் பண்ணுற வீடியோவை ரெகுலராக படிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக குரூப் 2க்கு நல்ல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.